டூ டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா விசிகேவோட பொதுச் செயலாளர் ஆதர்வர்தன் வந்து தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ப்ரோ, ஆப்வியஸாக ஒரு ஃபியூ இயர்ஸாக அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாலின் சிஎம் ஆனதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு அமைச்சராக மாட்டேன்னு சொன்னார். தென் அதுக்கப்புறம் இப்போ அவர் தான் டெப்டி சிஎம். ஆக்சுவலாக பார்த்தா டிஎம்கே பீரியடில் வந்துட்டு வாரிசு அரசியல் மாதிரி தான் என்னோட புரிதல்லேருந்து எனக்கு தெரியும். டிசிகேவோட பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கலைஞர் முதலமைச்சர், அவரோட பையனும் முதலமைச்சர், அவரோட பையன் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அதை எப்படி பார்க்குறீங்க, உண்மையாக பையன் மன்னராட்சின்னு சொல்ல முடியாது? ஸோ அந்த சிஎம்ன்ற இதுக்கு வந்து யார் டக்குன்னு வந்துடலான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க அதுலேயே இருந்து வளர்ந்து வர்றது வேற, இதுல வந்துட்டு டக்குன்னு அந்த பிளேஸ் அவருக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்றான். நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழ்நாட்டில் வந்து நல்ல முறையான ஒரு ஆட்சி நடந்துட்டுருக்குது. தளபதி ஸ்டாலின் அவர்களால், முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின்லாம் நல்ல ஆட்சி நடந்துட்டுருக்குது. அதை கண்கூடாக கிராமத்துலேருந்து வந்து நாங்கள் இங்கே பார்க்குறோம், ஆட்சி நல்லபடியாக நடந்துட்டுருக்குது. அப்படிலாம் எந்த வாரிசு அந்த மாதிரி மன்னராட்சி எதுவுமே இல்லை. இப்போ கலைஞர் இருக்கார், அவர் சிஎம், அதோட மகன் சிஎம்மாக இருக்காங்க. இப்போ அவரோட மகன் தான் டெப்டி சிஎம்மாக இருக்காரு, கட்சியில் வேறு ஆளே இல்லைன்றது அவங்களோட கேள்வியாக இருக்காது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் பார்க்குறேன் நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் நான் பார்க்குறேன். ஸோ இங்கே இப்போ நடந்த மன்னராட்சி மாரி தான் இருக்குது. ஏடிஎம்கே டிஎம்கே தான் நடந்துருக்கு. இப்போ புதுசாக ஏதாச்சும் மாற்றம் வரும்னா எதிர்பார்த்துருக்கோம். இது வருமானு எங்களுக்கு வந்து இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இப்போ அம்பேத்கர் புக்கு விழாவுக்கு விஜய் பேசியிருக்காங்க, கண்டிப்பாக விஜய்க்கு நான் வந்து கண்டிப்பாக ஓட் பண்ணுவோம். திமுக பார்த்தீங்கன்னா 200 தொகுதிகள் வேணும்னு சொல்லியிருக்காங்க, வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். சார், அவங்க செஞ்ச பணிகள் இருக்குது சார், ஏகப்பட்ட பணிகள் இருக்கு. மகளிருக்கு வந்து 1000 உதவித்தொகை, மகளிருக்கு இலவசமாக வந்து பஸ் பயணம், இதில் காலை உணவு திட்டங்கள். நான் காமராஜருக்கு அடுத்து காமராஜர் உணவு திட்டம் கொண்டு வந்தார், மதிய சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். நான் இவர் வந்து காமராஜருக்கு அப்புறம் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. சாத்தியம் இல்லை சார். இல்லை, இப்போ நம்ம வந்து இப்போ விஜய் அறிவிச்சிருக்காங்க, மாநாட்டில் சொல்லிருக்காங்க 26 வந்து கண்டிப்பாக மாற்றம் இருக்குன்னு. அந்த கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கணும் விஜய்க்காக. விழுப்புரம்ல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்க கண்டிப்பாக சார். அதை வந்து விஜய் பார்க்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு சார். அப்படி இல்லை சார், மக்கள் நாங்கள் போகிறதே வழி இல்லை, அப்படி தான் கார் உள்ள போவோம். நடக்கே பாதை இல்லை எங்களுக்கு விழுப்புரத்தில். அப்போ வண்டி வாகனம் எப்படி போவோம்? உள்ள ஒன்றும் செட்டப் போகும், ஹெலிகாப்டர்லாம் நம்ம பார்க்கலாம், காரே உள்ள பஸ்ஸே போக மாட்டேங்குது, வெளியில் பால் பாக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ விஜய் எப்படி சார் வந்து பார்க்கலாம் உள்ளே வந்து சொல்லுங்க பக்கம்? அவரை மேலே குற்றம் வச்சு என்ன ஆகிறது? ஒருத்தர் முன்னேறாங்கன்னா வச்சுங்களா, அது அழிக்கிறது பல பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக சார் பண்ணாங்க சார், அவங்களாம் பண்ணாங்க. நாங்களே போய் ஹெல்ப் பண்ணோம், மரட்டு போயிட்டு பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தோம், இப்போ ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்களுக்கு உதவி பண்ணோம், நாங்களே பண்ணோம். தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்குதுன்னு விசிகேவோட பொதுச் செயலர் வந்து 2 மணி பேசியிருக்காங்க, அது உண்மையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரெண்டும் கலந்த மாதிரி பார்க்குறேன். அவர் தனிக்கருத்தாக இருந்தால் கூட அதில் நம்ம என்ன இருக்குது, உட்கருத்து என்ன சொல்ல வராருன்னு யோசிக்கணும். அது அரசாட்சியில் எப்படி வரி வழியாக வருமோ அந்த மாதிரி அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மக்களை ஏமாத்துகிற வேலையாக இருக்குது. அது ஏன்னா மன்னராட்சியெல்லாம் ஒழிஞ்சு பல காலம் ஆகிடுச்சு, பல ஆண்டுகள் ஆகிடுச்சு. எலிசபெத் ராணி இருந்தாங்க, அவங்க இருந்தபோது ராணி ஆட்சின்னு கூட சொல்லலாம். அதுலேருந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், அது அவருக்கு மறந்துடுத்தா என்னன்னு எனக்கு தெரியல. அதுவும் முட்டாள்தனமான பதில் தான் நான் சொல்றேன். இது கொஞ்சம் அதிக பிரசங்கியா இருக்கலாம், ஆனால் மன்னராட்சின்னு சொல்ல முடியாது. கலைஞரை தேர்ந்தெடுத்தது தமிழக மக்கள், ஸ்டாலினை தேர்ந்தெடுத்தது தமிழக மக்கள், உதயநிதியை தேர்ந்தெடுத்ததும் மக்கள் தான், வேற யாரும் இல்லை. ஓட்டு போட்டு தானே வந்தாங்க, ஓட்டு போடாம இல்லையா? ஓட்டு போட்டவங்கெல்லாம் முட்டாள்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இருமாப்புன்னு அவங்க சொன்னதா எனக்கு தெரியல. 234 200 வெல்வோன்னு சொல்லியிருக்காங்க, அது அவங்களுடைய நம்பிக்கை தானே. அவங்க மக்களுக்கு செஞ்ச ஒரு நன்மைகளை வச்சு அவங்க தைரியமா சொல்றாங்க. இதுல நீங்களும் சொல்லுங்களேன், என்ன தப்பு? நீங்க 234 சொல்லுங்களேன், என்ன இருக்கு? 34 ஏன் வேற ஒருத்தருக்கு தரீங்க? கண்டிப்பா நாங்க விஜயோட தீவிர ஃபேன்ஸ், நாங்க அதை கண்டிப்பா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்.
புதுசா இப்ப ஆல்ரெடி நம்ம நிறைய கட்சிக்காரங்க வந்திருக்கிறத பாத்துருக்கோம். இப்ப புதுசா அவரையும் வர வச்சா அவரு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம். அதனால கண்டிப்பா வர வைப்போம். நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன். கண்டிப்பா நாங்க விஜய் ஃபேன்ஸ் தான். அவர் வந்தா கண்டிப்பா சக்சஸ் இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். சோ நான் ஓட் பண்ணும்போது கூட விஜய்க்கு தான் பண்ணுவேன். விஜய் அண்ணா தான் சொல்லுவோம். கண்டிப்பா வந்து அவர் சக்சஸ் பாப்பாரு நினைக்கிறேன். சோ வி லோட் ஃபார் விஜய் ஒன்லி. அப்புறம் 200 தொகுதிகள் வெல்வன் சொல்லிருக்காங்க, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் how they campaign. First of all வந்து அவங்க வந்து they have to go to the people, reach out to the people and make sure that they lay out their campaign ideas, they lay out their plans for the future. I mean it's up to the people to decide. They cannot say that they're going to win 200. I mean as long as they're putting out their plans and are they correct to execute panna, yes there is a chance. Vijayoda politics and reality again it's not tried and tested yet, but it will take some time. If he's in for the long run, yeah, he can win.